ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான பூண்டு சட்னி எப்படி பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். என் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சட்னி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு 20 பூண்டு வந்து எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் பூண்டு. சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஸோ 5 தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. கடுகு வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம நிறைய போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி எப்பயுமே, அதனால் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரையாக வதக்கினா போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து இப்போ எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அத்தனை அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் போதும். நான் 4 பேருக்கு பண்ணுறதால ஒரு 30 பூண்டு அப்படி எடுத்திருக்கேன், 25-30 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து நான் 5 காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த 5 காஞ்ச மிளகாவே எனக்கு ரொம்ப காரம் இருக்கிற மாதிரி தெரியும். நாங்கள் ரொம்ப காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் வந்துட்டு சேம் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து கடுகு போடணும். ஃபஸ்ட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம உளுத்தம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுங்கள். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆடின உடனே அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும். இது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். நம்ம கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து இந்த தாளிப்பை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இதை நல்லா சட்னியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து இந்த சட்னியில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுட சுட இட்லி செஞ்சு அது கூட இந்த பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். ஏன்னா இந்த பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு நல்ல சுட சுட இட்லி செஞ்சாச்சு. இட்லி கூட இந்த பூண்டு சட்னி வச்சு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இட்லியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பூண்டு சட்னி பண்ணுற நாளுக்கு பாருங்கள் இது கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.